தமிழர் மரபு அழகு மூன்றுல வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு அல்லது வில்லிசை என்பது தென் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளில் தனிச்சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்று. வில்லோட துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு என பெயர் பெற்றது. துணை இசைக்கருவிகள் நிறைய இருந்தாலும் வில்லே இங்கே முதன்மையாக இருக்கும். துணைக்கருவிகளாக பயன்படுத்தப்படுபவை அப்படின்னு பார்த்தா உடுக்கை, வில்லுக்குடம், தாளம், வீசுகோல், கட்டை இதெல்லாம். வில்லுப்பாட்டின் தோட்டம் குறித்த காலத்தை வரையறுத்து கூற முடியல. மனிதன் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த நேரம் அவனுக்கு உதவியது வில்லு. அதில் கட்டப்பட்டிருந்த மணி ஓசையில் மயங்கி அதன் அடிப்படையில் வில்லுப்பாட்டினை உருவாக்கியிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. வீரர்கள் பொழுதுபோக்கு சாதனமாக முதலில் விளங்கியது வில்லுப்பாட்டு. காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று மக்களின் பொழுதுபோக்கிற்காக, குறிப்பாக சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதற்கும் பயன்பட்டது. வில்லுப்பாட்டு எப்படி உருவானது என்பதற்கு செவிவழி கதை ஒன்று இருக்கு. அதாவது, பாண்டிய மன்னர் வில்லுடன் வேட்டைக்கு போனார். அப்போ பல விலங்குகளை வேட்டையாடினாராம். மாலை நேரம் வந்ததும் மன்னர் மனதில் கலக்கம். அமைச்சரிடம், இந்த உயிர்களை இப்படி கொள்ளுகிறோமே, நமக்கு சந்தோஷம், அவற்றுக்கோ துன்பம். மானை கொன்ற பின் அதன் குட்டி எப்படி தவிக்கிறது பார்த்தீர்களா என்றார். சரி, இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டா? உண்டு ராஜா. இறைவன் மீது மனமுருக பாடி பாவ மன்னிப்பு கோருங்கள். இசை ஒன்றுக்கு தான் இசைவான் என்றார் அமைச்சர். உடனே காட்டிலேயே கச்சேரி நடத்த முடிவானது. ஆனால் பக்கவாதியங்கள் இல்லை. கொண்டு வந்த பொருட்களை இசைக்கருவிகளாக்கினர். வில்லை தரையில் வைத்து அம்பால் தட்டி இசை எழுப்பினார் மன்னர். அப்படி தட்டும்போது வில் சரிவர நிற்காததால் தண்ணீர் கொண்டு போயிருந்த மண்குடத்தை கட்டி தட்டினார். டும் டும் என்று நாதம் பிறந்து விட்டது. ராஜா பாட தூங்கும் முன் தந்தனத்தோம் என்று அடி எடுத்து கொடுத்தார் அமைச்சர். மன்னர் பாடும்போது ஆமோதிக்க வேண்டாமா? அதனால் மன்னரின் உதவியாட்கள் ஆமம் போட ஆரம்பித்தனர். அந்த பழக்கம் வில்லுப்பாட்டில் இன்னும் தொடர்கிறது. வில்லுப்பாட்டின் அமைப்பு. வில்லுப்பாட்டின் கட்டமைப்பை பெரும்பாலும் ஏழு வகைகளாக வகுக்கலாம். ஒன்று, காப்பு விருத்தம். இறைவணக்கம் செய்தல் தமிழர் மரபு. அந்த முறையில் வில்லுப்பாட்டின் முதல் பகுதி காப்பு பகுதியாக அமைகிறது. பெரும்பாலும் இது விருத்தமாக அமையும். ரெண்டாவது, வறுபொருள் உரைத்தல். குறிப்பிட்ட கதையை இன்று வில்லில் கூறப்போவதாக ஆசிரியர் முன்கூட்டியே குறிப்பிடுவது வறுபொருள் உரைத்தலாகும். இதனை நுதலி பாடுதல் எனவும் கூறுவர். இதை பாடலாக அமைப்பாங்க. மூன்றாவது, குருவடி பாடுதல். தனக்கு ஆசிரியனாக இருந்தவரை நினைத்து வணங்கி நலம் உண்டாக உதவுமாறு கோருவது குருவடி பாடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது, அவையடக்கம். கதை கூறுவோர் தன்னை எளியோனாகவும் கேட்போரை சான்றோராகவும் கருதி கூறப்பெறுவது அவையடக்கம். பிழை நேருமிடத்து பொறுத்து கொள்ள வேண்டுவதாக அப்பகுதி அமையப்பெறும். அடுத்தது, நாட்டு வளம். கதையோட தொடக்கத்தில் பொதுவாக நாட்டு வளமே கூறப்படும். அதுக்கப்புறம் கதை கூறு. நாட்டு வளத்தை அடுத்து கதை முழுமையாக கூறப்பெறும். கதையின் தலைவன் தலைவியரின் சிறப்பு இதில் புகழ்ந்துரைக்கப்படும். நெக்ஸ்ட்டு, வாழிபாடுதல். இறுதி பகுதியாக வாழ்த்து பகுதி அமையும். கதை கேட்போர், கதை மாந்தர், கதை கூறுவர் என அனைவரும் நலம் பெற வாழ்த்துவதாக மங்களமாக முடிவு பெறும் நிகழை வாழிபாடுதல் என்பது. கேரளாவிலும் நாட்டுப்புற கலைஞர்கள் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியினை நடத்துகிறார்கள். வில்லடி வாத்தியம், நீண்ட வில்லுடன் வெண்கல மணிகள் தொங்கவிடப்பட்டது. டெர்ரோகோட்டா பானை மற்றும் குச்சி கொண்டது.